ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் விவோ V27 ஃப்ளிப்கார்ட்டில் அஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு மூன் பேஸ் வேரியண்ட்டில், ரெண்டு கலர் வேரியண்ட்டில், கலர் சேஞ்சிங் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி இந்த வட்டம் டிசைன் ஃபேக்டரில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி விவோ V27 மொபைல் பொறுத்தளவு இந்த வி சீரீஸ் பார்த்துட்டிங்கன்னா, இந்த விவோவுக்கு மிக முக்கியமான ஒரு சீரீஸ். எப்பவுமே கேமராவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க இந்த வி சீரீஸில். பட் ஆனால் வட்டம் ரெண்டு இது இந்த வட்டம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கேமரா, இன்னொன்று கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்க்காகவும் இந்த மொபைலில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த மொபைலில் பாக்ஸ்க்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, இந்த மொபைலில் வேறு என்னென்ன விஷயங்கள் இந்த வட்டம் ஹைலைட்டாக கொண்டு வந்திருக்காங்க, ப்ராசஸர் எப்படி இருக்குது, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், இந்த கேமரா செக்மெண்ட்டில் வேறு என்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்கன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புரிஞ்சுதான் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து நம்ம தலை ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் விவோ V27 பாக்ஸ். பாக்ஸ் ஓபன் பண்ணும் போது நம்ம கையில மொபைல் கொடுக்குறாங்க, அதுக்கு அடுத்து சம் யூசர் கைட் அண்ட் வாரண்டி புக்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, அதுக்கு அடுத்து ஒரு சாஃப்ட் கேஸ், அடுத்து 66 வாட் சார்ஜர், அடுத்து ஒரு டைப் சி கேபிள் கொடுத்திருக்காங்க. சோ பாக்ஸ் குள்ள அவ்வளவுதான். விவோ V27 பாத்தீங்கன்னா இந்த குளோபல் எப்பயோ லான்ச் பண்ணிட்டாங்க. அந்த என்ன பேர் பாத்தீங்கன்னா விவோ S16 ப்ரோன்னு சொல்லிட்டு அந்த மொபைல் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்தியால விவோ V27 லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த வட்டம் இதோட பிரைசிங் பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங் 8 128 GB வேரியன் பாத்தீங்கன்னா 38,000 ரூபாய்க்கும், 8 256 GB 40,000 ரூபாய்க்கும், 12 256 GB 43,000 ரூபாய்க்கும். இதே மாதிரி ஒரு மூணு பேஸ் வேரியன்ட்ல ரெண்டு கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. எப்பயும் போல இன்னொட்ட கலர் சேஞ்சிங் ஸ்மார்ட் போன் டிசைனோட பின்னாடி பேட்டர்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ப்ளூ, ப்ளூல மட்டும் தான் உங்களுக்கு கலர் சேஞ்சிங் மாறும். அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்பயும் போல வெளியில உங்களுக்கு இந்த யூவி ரே படும் போது பேக் சைட்ல உங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் கூடும் போது கலர் சேஞ்சிங் மாறும். டெம்பரேச்சர் குறைய குறைய உங்களுக்கு வந்து ரீடைன் கலர் ரீடைன் ஆகும். இதான் இதோட கான்செப்ட் இந்த கலர் சேஞ்சிங்கை பொறுத்தளவு. இது மாதிரி டிசைன் ஃபேக்டர்ல இன்னைக்கு விவோ V27 ப்ரோ எடுத்துட்டு வந்திருக்காங்கனே சொல்லலாம். அதே மாதிரி கேமரா அரேஞ்ச்மெண்ட்னு பாக்கும்போது ஸ்ட்ரைட்டான ஒரு 3 மேனுவல் கேமரா பிளஸ் உங்களுக்கு ஆரோ லைட்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ரிங் லைட் டிசைன்ல உங்களுக்கு அந்த பேக்ல கேமரா பக்கத்துல கொண்டு வந்திருக்காங்க. சோ ஸ்லிம்னஸ் ரொம்ப ஸ்லிம்மா இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு 3D கர்வ், 60 டிகிரி கர்வ் டிஸ்ப்ளேவும் கொடுத்திருக்காங்க. சோ டிசைன் ஃபேக்டர் என்னை பொறுத்தளவு நல்லா தான் இங்க கொண்டு வந்திருக்காங்க விவோ V27 ப்ரோ மொபைல் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்ப்ளே பாப்போம். இதோட டிஸ்ப்ளே சைஸ் பாக்கும்போது ஒரு 6.78 இன்ச் ஆம்லன் 120Hz ஸ்டஃபர் ஸ்டேட் HDR 10 சப்போர்ட் 1000 nit பிரைட்னஸ் 3D கர்வ்ட் டிஸ்ப்ளே 60 டிகிரி வரைக்கும் இங்க டூயல் பெண்ட் கர்வ்ட் டிஸ்ப்ளே இங்க கொடுத்திருக்காங்க. சோ இந்த டிஸ்ப்ளேல சென்டர்ல ஒரு சின்ன பஞ்ச் கோலும் கொடுத்திருக்காங்க. நல்ல ரொம்ப சின்ன பஞ்ச் கோலாவும் இருக்குனே சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, இந்த மொபைல்ல கான்ட்ராஸ்ட், வியூங் ஆங்கிள்ஸ், கலர் சச்சுரேஷன்ஸ் எல்லாம் தாறுமாறா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் இந்த டிஸ்ப்ளே நல்லா விசிபிளா இருக்கு. ஏனா இங்க ஒரு 1000 nit பிரைட்னஸ் ஒரு டிஸ்ப்ளே இங்க கொடுத்திருக்காங்க. ஓவரால் டிஸ்ப்ளே பரத்தலா இருக்குனே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் பாப்போம். இதோட வெயிட் ஒரு 182 கிராம், திக்னஸ் 7.4 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 13, அதுக்கு மேலே பன் டச் ஓஎஸ் 13, யூஎஃப்எஸ் 3.1 சப்போர்ட், LPDDR4X ரேம், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் இங்கே கொடுத்துருக்காங்க, 3.4 ஆடியோ ஜாக் இங்கே கொடுக்கல, NFC சப்போர்ட், ப்ளூடூத் 5.3, வைஃபை 6, அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ரேம் எக்ஸ்டம்பிள் மெமரி ஆப்ஷன்ஸ் கிட்டத்தட்ட 8 GB வரைக்கும் இங்கே எக்ஸ்டம்பிள் பண்ணிக்கலாம். இது மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீல்டில் இன்னைக்கு விவோ V27 மொபைல் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்த மொபைலோட பேட்டரி பார்க்கும்போது 4600 ரேம்ஸ் பேட்டரி கொடுத்துருக்காங்க, சார்ஜ் பண்ணுறதுக்கு 66 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 0 to 50% கிட்டத்தட்ட 19 நிமிஷத்தில் ஃபுல் ரீச் ஆயிரும். இந்த மொபைல் கிட்டத்தட்ட உங்களுக்கு அரை மணி நேரத்தில் ஃபுல் ரீச் ஆயிரும் இந்த மொபைல் பொறுத்தளவு. ஸோ பேட்டரி பேக்கப் நல்லா இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபன் டச் ஓஎஸ் நல்லாமே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கறனால இதோட பேட்டரி லைஃப்னு பார்க்கும்போது 1 day வரைக்குமே கிடைக்குது ஒரு ஹெவி யூஸரை பொறுத்தளவு. ஸோ அடுத்து இந்த மொபைலோட மெயின் செல்லிங் பாயிண்ட்டு இந்த கேமரா தாங்க. இங்கே கேமரா பார்த்தீங்கன்னா 3 manuals கேமரா பிளஸ் ஃப்ரண்ட்லேயுமே உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு பெரிய மெகா பிக்சல் கேமரா இங்கே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். பிரைமரி சென்சார் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சோனி சென்சார் IMX766V ஒரு 50 MP வித் ஒயர் சென்சார், அடுத்து ஒரு 8 MP அல்ட்ராவை 2 MP மேக்ரோ கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 50 MP ஒரு சாம்சங் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஃப்ரண்ட் அண்ட் பேக்லேயுமே நீங்கள் 4K 64fps வீடியோ இருக்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும் இஎஸ் ஒயர் சப்போர்ட் ஆகாது, உங்கள் பிரைமரி சென்சாரில் இஎஸ் அண்ட் ஒயர் சப்போர்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. எப்பயும் போல 8 MP அல்ட்ரா வைட், அடுத்து 2 MP மேக்ரோ, இது மாதிரி பரத்தெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. எப்பயும் போல உங்களுக்கு ஸ்லோ மோஷன்ஸ், அல்ட்ரா ஸ்டெடி மோட், உங்களுக்கு கலர் ஃபில்டர்ஸ், நைட் மோட், போர்ட்ரேட் ஷாட்ஸ், டைம் லேக்ஸ், ஸ்லோ மோஷன்ஸ், இது மாதிரி ஏகப்பட்ட சிறப்பு அம்சங்கள் சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இங்கே கேமரா செக்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இங்கே கேமராவை பொறுத்தளவு சோனி சென்சார் இங்கே தரமாக இங்கே சம்பவம் செய்யுதுன்னு சொல்லலாம். எடுக்கிற ஒவ்வொரு ஷார்ட்ஸுமே கலர் அக்யூரசி நல்லாவே வருது. நைட்டில் எடுக்கிற ஷார்ட்ஸாக இருக்கட்டும் சூப்பராகவே இங்கே பரத்தில் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஓவரால் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலேருந்து எடுத்த 2-3 ஷார்ட்ஸ் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து இங்கே ஃபைனலாக பார்க்க போகிறது ப்ராசஸர். நோட்டு மீடியா டெக் டிமன் சிட்டியில் 8200 ஒரு 400 மார்க்கெட்டில் 2.2 GHz கிளாக் ஸ்பீட் பண்ண ஒரு 8-core ஆட்டோ கோர் ப்ராசஸர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ தாறுமாறான ஒரு ப்ராசஸர். ஸோ எப்பவுமே விவோவில் வி சீரீஸ் பார்த்துட்டிங்கன்னா கேமராக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த வருஷம் கேமிங்க்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது ப்ராசஸர். 400
மார்க்கெட்டை நல்லா இருக்குது இந்த 8200 ப்ராசர் பொறுத்தளவு. இதுக்கு முன்னாடி விவோ வி 23 25 இந்த ப்ராசர் எடுத்திங்கன்னா 1200 1300 இது மாதிரி ப்ரைஸிங் இது மாதிரி ப்ராசஸர் தான் கொடுத்துருந்தாங்க. அதுவும் ப்ரைஸிங் 38000 லான்ச் பண்ணியிருந்தாங்க. இன்னொட்டும் 38000 இருந்தாலும் இங்கே கேமரா ப்ளஸ் ப்ராசஸருமே இங்கே பரத்தலாக இருக்குது இன்னைக்கு விவோ வி 27 ப்ரோ மொபைலை பொறுத்தளவு. ஸோ இந்த ப்ராசஸர் டே டு டே லைஃப்ல உங்களுக்கு எல்லாமே பட்டை கலப்போம், டே டு டே லைஃப்ல ஒரு மல்டி டாஸ்கிங், ஸோ கிராஃபிக்ஸ் ஓரியன்டாக எந்த ஒரு கேமிங் விளையாடுறதா இருக்கட்டும் எல்லாமே இங்கே பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இங்கே இருக்குன்னே சொல்லலாம் இன்னைக்கு விவோ வி 27 ப்ரோ மொபைலை பொறுத்தளவு. ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு விவோ வி 27 ப்ரோ மொபைல் எடுக்கலாமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தளவு கண்ணை மூடிட்டு எடுங்க. தரமான ஒரு மொபைல், ஒரு கேமரா பிரியருக்கு, ஒரு செல்ஃபி பிரியருக்கு ஒரு சூப்பரான ஒரு வரப்பிரசாதம் இன்னைக்கு விவோ வி 27 ப்ரோ மொபைல் பொறுத்தளவு. இதுக்கு முன்னாடி விவோ வி 23 25 ப்ரோ மொபைலாக இருக்கட்டும் இன்னமும் சேல்ஸ் போயிட்டு தான் இருக்கு. 38000 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் ப்ராசஸர்னு பார்க்கும்போது 1300 டிமென்சிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. 1200 இது மாதிரி ப்ராசர் தான் கொடுத்துருந்தாங்க. பட் என்னட்டும் ஒரு பெரிய ஸ்டெப் அப்கிரேட் போய் ஒரு 400 மார்க்கெட்டில் 8200 ஒரு லேட்டஸ்டான ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் இமீடியாட்டிக் டிமென்சிட்டியில் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இன்னொட்டும் சோனி சென்சாரும் கொடுத்துருக்காங்க. IMX766V சென்சாரும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ரைசிங் செக்மெண்ட்டில் 4K 60 FPS வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஏஏ சப்போர்ட் மட்டும் கிடையாது, அதுவும் கொடுத்துருந்தாங்க இன்னும் டபுள் ட்ரீட்டாக இருக்கும் நம்மளுக்கு. இருந்தாலும் எடுக்கிற ஒவ்வொரு ஷார்ட்ஸுமே தாறுமாறாக இருக்குது, வெறித்தனமாக இருக்குன்னே சொல்லலாம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொபைல் உங்களுக்கு எல்லா சைடுமே உங்களுக்கு பூர்த்தி பண்ணுதுன்னே சொல்லலாம், எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி விவோ வி 27 ப்ரோ மொபைலை பற்றி கிட்டத்தட்ட எல்லா விஷயம் சொல்லிட்டேன். இல்லை டவுட்ஸ் இருந்துச்சுன்னு எப்படி போல கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு முதல்ல ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.